ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் 11/3/2019 திங்கக்கிழமையிலேருந்து 15/3/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர்ஸ் உள்ள அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பல மாதங்களாகவே ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளேயே இருந்த மார்க்கெட் வந்து அதிலிருந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்த பங்குகளின் விலை வரவிருக்கும் வாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பதை நாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் எல்லைக்கு அருகே தொடர்ந்து போராட்டத்தை எதிர்கொண்ட சந்தையின் தற்போதைய வலுவான நிலை நிச்சயம் நல்ல ஒரு சென்டிமெண்ட் நோக்கி திரும்புவதற்கான அறிகுறியாகவே தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மீண்டும் பங்குகளை வாங்க தொடங்கியிருப்பதும் கூட தேர்தல் குறித்த நிச்சயமின்மையால் ஏற்பட்ட தொங்கல் நிலை குறைந்து வருவதை காட்டுகிறதுன்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் சில பங்குகளை விற்று லாபம் பார்த்து வரும் நிலையில் புதிய முதலீடுகளையும் மேற்கொண்டு வருது. மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் பல ட்ரேடர்ஸ் மற்றும் முதலீட்டாளர்கள் மார்ச் என்பது சமநிலைப்படுத்தி கொள்ளும் மாதமாக இருப்பதுடன் அதற்கான காற்றும் வீசி தொடங்கிவிட்டதால் இந்த கண்ணோட்டம் சந்தையை இன்னும் அதிகமாக பாதிக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ் சமீபத்திய உச்சநிலைக்கு செல்லக்கூடிய பாய்ச்சலை பார்த்த யாருமே மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் இண்டெக்ஸ் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸுக்கு வெளியே உள்ள நிறுவன பங்குகளின் போக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கடந்த 3 மாதங்களாகவே தொடர்ந்து உருவான டோஜி கேண்டலுக்கு பின்னர் மாத கேண்டில் சார்ட் மேலே செல்வதற்கான அறிகுறியை காட்டிக்கொண்டிருக்கிறது. ஸோ 27,500 மேலே உள்ள தற்போதைய பேங்க் நிஃப்டி புள்ளிகளில் இன்னும் மேலே செல்வதற்கான நிஃப்டியால் மேற்கொள்ளப்படும் முயற்சி அதுக்கு ஆதரவாக இருப்பது போன்றே தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ் தற்போது குறிப்பிட்ட வரம்பிலிருந்து மேலே நோக்கி நகரும் நோக்கத்தை காண்பித்துக் கொண்டிருப்பதால் சந்தையின் போக்குக்கேற்ப வியாபாரம் செய்வதற்கு ஏற்ற தருணமாக இது இருக்கக்கூடும். சப்போஸ் நிஃப்டி 11,050 மேல் நிலைத்திருக்க முடியும் என்றால் புல்லிஷான மார்க்கெட், நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டிக்கான உடனடி இலக்கு அப்படின்னு பார்த்தா 11,200 புள்ளிகளாக இருப்பதை பார்க்க முடிவதுடன் அதற்கு மேல் 11,400 அப்படிங்கிற லெவலை தாண்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னா 10,900. ஸோ இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா 10,800 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். வால்யூம் மீது நம்ம கவனம் வச்சு ட்ரேடிங் செய்ய வேண்டிய காலம். ஸோ 2 மேற்பட்ட நாள்கள் தொடர்ந்து வால்யூம் இறங்குச்சுன்னா 10,875 10,730 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலை மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த தடவை பார்த்தோன்னா மிட்கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து மார்க்கெட்டை ஒரு சென்டிமெண்டல் போக்கில் கொண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் சைனா ட்ரேட் வார் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்கிறது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி சைனீஸ் எக்கனாமி டேட்டா வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களுடைய ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து குளோபலுக்கு ஒரு ஸ்லோ டவுனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அடுத்தது இந்த வாரம் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா அது வந்து ஒன்று ஜென்ரல் எலெக்ஷன், அடுத்து குளோபல் ஃபேக்டர்ஸ். இது ரெண்டுமே மார்க்கெட்டை ஒரு வாலட்டாலிட்டியில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் கொடுத்துருக்க விஷயம் என்னென்னா 11,500 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 12/3/2019 அன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன் இயர் ஆன் இயர் டேட்டா வருது. அதே தேதி இன்ஃப்ளேஷன் ரேட்டு வருது. அதே தேதி மேனுஃபேக்சரிங் ப்ரொடெக்ஷன் வருது. ஸோ செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. 13ஆம் தேதி கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா, 14ஆம் தேதி WPI இன்ஃப்ளேஷன், 15ஆம் தேதி ஃபிளான்ஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் வரப்போகிற டேட்டா. அடுத்து அமெரிக்காவில் 12ஆம் தேதி கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயர் டேட்டா வருது. அதே 12ஆம் தேதி இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயர், 13ஆம் தேதி டியூரபிள் குட் ஆர்டரும், 15ஆம் தேதி மிச்சிகன் கன்சியூமர் சென்டிமெண்ட் ப்ரிலிமினரி. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வருது அமெரிக்காவில்.
யுனைடெட் கிங்டம்ல பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதி ஸ்ப்ரிங் பட்ஜெட் 2019 டேட்டாவும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ வாராந்திர இடத்துல ட்ரேட் ஆனதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா 10,872 அப்படிங்கிற லெவல் முதல் சப்போர்ட் லெவலாக இருக்குது, 10,708 செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது, 10,605 தேர்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 11,144 மேலே இருக்குது. அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா 11,253, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,356. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வாராந்திர இறுதியில் முடிஞ்சதை வச்சு நம்ம கணித்தோம் அப்படின்னா 27,763 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 27,208 முதல் சப்போர்ட், 26,654 செகண்ட் சப்போர்ட், 26,327 தேர்ட் சப்போர்ட், 28,066 முதல் ரெசிஸ்டன்ஸ், 28,369 தேர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 28,697 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், மார்க்கெட் 11,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நம்ம ஒரு பை புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 10,900 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் ஒரு செல்லிங் டவுன் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கு பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ அடுத்தடுத்து அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை அடுத்து அன்னன்னைக்கு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ போன வாரம் எப்படி மார்க்கெட் முடிவடைந்தது, இந்த வாரம் முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு வரப்போகிற வாரத்துக்கு உகந்த பங்குகள் என்னென்ன, ப்ளஸ் இந்த வாரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த லாஸ்ட் இந்த வீக் எண்டில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே, ஹாப்பி வீக். அண்ட் இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.